Hello future aspirants, happy morning. I'm Anusha Surendar and welcome to Edample Info in Tamil. So in the editorial, another topic discuss panna porom appdin pathina. First topic la vocabulary wise neriya words vandu pudu words irundhuchu. So interesting ah irukuma enna nu enak theriyala, but vandu words vandu nammalku exam point of view la irundhu nammalku adhu thana mukkiyam. So vocabulary wise neriya irundhathu. And second topic vandu pathina konjam interesting ana topic da. So cinematic sambandhapatta topic da. Second topic. So indha rendu topic da innikku discuss panna porom. Detail ah video ku poi paakala vaanga. So first topic வந்து பாத்தீங்கன்னா midnight coup on Maharashtra government formation. Coup அப்படினா ஆட்சி கவிழ்ப்பு. நைட்டோட நைட்டா ஆட்சியவே வந்து மாத்திருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பிஜேபி எஃபெக்டிவா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது இதுலேருந்து தெரியுது. எஃபெக்டிவா ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது தெரியல, பட் ஸ்கேம்ஸ்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஸ்கேம்ஸ் அப்படின்னா சூழ்ச்சிகள். மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் அண்ட் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டரா தேவேந்திர ஃபட்னாவிஸ் அண்ட் அஜித் பவார் சாட்டர்டே அன்னைக்கு மார்னிங் மறைமுகமான முறையில் பதவி ஏற்றிருக்காங்க. ஸோ இதில் சரப்டீஷியஸ் அப்படின்னா மறைமுகமான மேனர் முறையில், ஸோ ஸ்வான் அப்படின்னா பதவி ஏற்றனர். பப்ளிக்கு எதையுமே வெளிப்படையாக தெரிவிக்காமல் நடந்த ஒரு செயல் இது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டவங்க ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டாக நடந்திருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷனுக்கு என்ன மரியாதை, ஆர் ஓட் போட்ட மக்களுக்கு என்ன மரியாதை? மகாராஷ்டிராவில் காங்கிரஸோட மெஜாரிட்டி அதிகமாக இருந்து அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் அவங்களோட கூட்டணியை நைட்டோட நைட்டாக இந்த சைட் பிஜேபி சைட் எடுத்துகிட்டு வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்றுட்டுருக்காங்க. இது வந்து ஒரு நியாயமற்ற செயல். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சியே இருக்குது. இப்படி ஒரு ஜனநாயக உலகத்தில் தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இதில் ஸ்கல் டகரி அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா அயோக்கியத்தனம். ஓகே, அதுதான் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. மோக்ரி அப்படின்றது கேலி கூத்து. எமோரல் நீதி நெறியற்று. ஸோ இந்த வெற்றி மூலியமாக பிஜேபி யாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து வரல, பட் ஆனால் அவங்களுக்கு தேவைப்பட்டது வந்து பவர் தான். அவங்க அச்சீவ் பண்ண நினச்சது வந்து அந்த பவர். ஸோ அது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து மனசாட்சியே இல்லாமல் செய்கிறவங்க செய்யக்கூடிய செயல் தான் இது. ஸோ கன்சைன்ஸ் அப்படின்னா மனசாட்சி. இந்த செயலுக்கு நம்மளோட இந்தியாவோட பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவர்னர் மூணு பேரும் கார்டியன்ஸாக இல்லைனா கூட இந்த கொலாபரேஷனுக்கு ஒத்துழைச்சிருக்காங்க. கிளாண்டஸ்டைன் அப்படின்னா ரகசியம், நாக்டர்னல் அப்படின்னா இரவு நேரங்களில். ஸோ அவங்க ஒத்துழைக்காமல் இவ்வளோ பெரிய ஒரு மிட்நைட்டில் இவ்வளோ பெரிய ஆட்சியை மாற்றுற அளவுக்கு இங்கே யாருக்கும் பவர் இல்லை. மகாராஷ்டிராவில் நேஷ்னலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, ஸோ அவங்க அவங்களே வந்து வெளியேறணும் அப்படின்ற யூனிக்கான சிச்சுவேஷன் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பெட்ரேயல் அப்படின்னா துரோகம். யாருக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா டெமோக்ரட்டிக் மக்கள் ஆட்சிக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஏன் அப்படின்னா மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச வந்து ஒருவேளை அவங்க வந்து வந்தால் நல்லது செய்யலாம் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு ஓட் போட்ட அந்த ஒரு எலெக்ஷனே வந்து மாற்றி வச்சுருக்காங்க, மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு துரோகம் பண்ணக்கூடிய செயல் தானே. ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பெட்ரேயல் அப்படின்னா துரோகம். ஸோ கவர்மெண்ட் வந்து ரொம்ப வித்தியாசமாக செயல்படுற மாதிரி இருக்குது. முன்னாடி இது வரைக்கும் எப்போதுமே இந்த மாதிரி விஷயம் நடந்ததே இல்லை. ஸோ கவர்மெண்ட் அவங்க சிச்சுவேஷன் கேட்ட மாதிரி லாவே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்போ என்ன சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இது இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புதுசாக ஒரு லா வந்து கொண்டு வராங்க. ஸோ ஒரு ஓத் எடுக்கிறாங்க, ஒரு உறுதிமொழி வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது கவர்மெண்ட் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்களே அதை ஃபாலோ பண்ணாதப்போ மக்கள் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பிகாஸ் இதுதான் வந்து இந்த எலெக்ஷன் இப்படி நடக்குது அப்படின்னா அது அப்படி தான் வந்து நடக்கும், பவர் இல்லையா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு செயல், ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் உடனே அதை வந்து சூழ்ச்சி பண்ணி அதை வந்து இது பண்ணி அந்த பவர் உடனே வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பாக இருக்கு. ஒருவேளை பிஜேபி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் கிட்ட அந்த நம்பர்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம், பட் அவங்க அதை பண்ணலை. அதை பண்ணாமல் குறுக்கு வழியில் போயிட்டு யோசிச்சு அந்த பவருக்கு வந்திருக்காங்க.
ஸோ டாபிக் ஒன்னோட டிஸ்கஷன் வந்து முடிஞ்சிச்சு. இதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய சேலஞ்சிங்கான வேர்ட்ஸ் வந்து புதுசு புதுசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேர்ட்ஸ் கூட நான் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் ஆகும், அதாவது சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸில் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆப்ஷன்ஸில் கூட கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு வேளை எழுதி வச்சுக்கிட்டீங்க இல்லை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும், அங்கே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ செகண்ட் டாபிக் போயிடலாம் வாங்க. லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இன் தமிழ்நாடு. ரெண்டு பேருமே பாலிடிக்ஸ்குள்ளே இருக்காங்கன்னு தெரியும், பட் ரெண்டு பேருமே கூட்டணியாக வராங்களா அப்படின்றது தான் பெரிய க்வெஷ்சன் மார்க். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்த பேட்டியில் எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பெரிய சஸ்பென்ஸ் வந்து எப்போ உடையுன்றது தெரியல. ஸோ கரெக்டாக 40 இயர்ஸ்க்கு முன்னாடி கமல்ஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே ஒரே நேரத்தில் கோலிவுட்குள்ளே என்ட்ரி ஆனாங்க. ஸோ அதே மாதிரி அவங்களோட 60 ஏஜில் இப்போது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி கமல்ஹாசன் பிப்ரவரி 2018 அப்போது மக்கள் நீதி மையம் அப்படின்ற கட்சி ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கட்சி லோக்சபா எலெக்ஷன்ஸ், அசம்பிளி பைபோல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சக்ஸஸை பார்த்துட்டு வந்திருக்கு. ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட 2 டிகேட்ஸாக வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அவருக்கு வந்து ஃபேன் கிளப்ஸான ரஜினி மக்கள் மன்றம் வந்து இருக்குது. ஸோ மேபி 2021 அசம்பிளி எலெக்ஷனில் வந்து அவரோட கட்சியை லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டார்ஸும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்குள்ளே வர்றது இவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்காது. ஏன்னா எல்லாரோட மக்கள் மனசுலையும் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட இடத்த பதிய வச்சுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும். இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியாக வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் தமிழ்நாடை ஆட்சி செய்கிறதுக்கான நிறைய தகுதிகள் வந்து இருக்குது. அப்படி தான் வந்து நிறைய பேர் வந்தாங்க. நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு பேரை வந்து ஒரு புகழை வந்து வாங்கிட்டு தான் வந்து வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஜே ஜெயலலிதாவாக இருக்கட்டும், மிஸ்டர் கருணாநிதியாக இருக்கட்டும், இல்லை மிஸ்டர் எம்ஜிஆராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பாலிடிக்ஸ்குள்ளே வரும்போது ஒரு பெரிய ஸ்டார்ஸாக இருந்தவங்க தான். ஸோ மக்கள் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக இவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதில் இன்னொரு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லணும்னா, இவங்க யாரும், அதாவது கமல்ஹாசனாக இருக்கட்டும் இல்லை ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இப்போ உள்ள பொலிட்டீஷியன்ஸ் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை. ஸோ அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம். ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு வந்து டவுனாக இருக்குது. ஸோ அதை வந்து பழையபடி கொண்டு வரத்துக்கு ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் தமிழ்நாடுக்கு கண்டிப்பாக வேணும். இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணல, மேபி ஃப்யூச்சரில் எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஃபவுண்டர் விஜயகாந்த். ஸோ அந்த டைமில் அவர் என்ட்ரி ஆகும்போது, பாலிடிக்ஸ் என்ட்ரி ஆகும்போதெல்லாம் ஒரு பெரிய ஆக்டராக இருந்தார். ஸோ அப்போ வந்து அவருக்கும் வந்து மக்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ரஜினிகாந்த் அவரோட கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா எலெக்ஷனில் 234 தொகுதியிலையுமே அவரோட கேண்டிடேட்ஸை நிற்க வைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர் வந்து 2019 எலெக்ஷன் அப்போது 3.8% ஆஃப் தி ஓட் தான் வந்து எடுத்திருந்தார். ஸோ அவரே வந்து நாம் தமிழர் கட்சி ஃபவுண்டட் பை சீமான், அவர் வந்து ஒரு ஃபிலிம் டிரெக்டர், அவர் வந்து 3.9% ஓட்ஸ் வந்து எடுத்திருந்தார். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பாலிடிக்ஸ்குள்ளே வர்றது வந்து பெரிய விஷயமா இருக்காது, அது வந்து அவங்களோட ஸ்டார் பவரை வச்சு அவங்க உள்ளே வரலாம். பட் எலெக்ஷன் டைமில் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போன எலெக்ஷனில் கமல்ஹாசனோட ஓட்ஸ் வந்து ரூரல் சைட்லலாம் 2%-ஐ விட கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ என்னதான் அவங்க ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அவங்க மேலே வர வேண்டியது இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசனை விட ரஜினிகாந்த் எலெக்ஷனில் நிறைய ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் ஸ்பிரிச்சுவல்
பாலிடிக்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பிரிச்சுவல் பாலிடிக்ஸ் அப்படின்னா அவர் கடவுள் நம்பிக்கை அதிகமாக உள்ளவர், ஸோ அதனால் அதை பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்குமே ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆன கருணாநிதி அண்ட் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேரோட ஆப்சன்ஸ் தான் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். இல்லைனா இவங்க ரெண்டு பேரை வந்து தோக்கடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அவங்க இல்லாததுனால இவங்க ரெண்டு பேரும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ஆந்திர பிரதேஷில் சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் நடக்கிறப்போ எப்படி ராமாராவ் என்டி ராமாராவ் வந்து எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி பாலிட்டிக்ஸ்குள்ளே வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் வந்து மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து எடுத்தாரோ அந்த மாதிரி மேபி வரத்துக்கான தமிழ்நாட்டில் வந்து இவங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மிராக்கிள்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக படத்தில் தான் நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாதிரி. ஆனால் நம்மளோட மக்கள் ஆட்சின்னு வர்றப்போ நம்மளுக்கு அது கொஞ்சம் ரேரான சுச்சுவேஷனில் தான் அமையும். ஸோ செகண்ட் டாப்பிக்கோட டிஸ்கஷன் முடிஞ்சிச்சு அண்ட் அதோட நியூஸும் இங்கே இருக்குது, நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடாக சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.